கிச்சன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து மஷ்ரூம் சில்லி பண்றதுன்னு. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மஷ்ரூம் சில்லி பண்றதுக்கு முதல்ல நாம இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பாத்துடலாம். முதல்ல நாம வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளார் போடணும். ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம், பொடி பெப்பர் பொடி. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 5 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா ஊறிடுச்சு. இதை நாம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நாம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்தி எடுக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் பேனை வந்து சிம்ல வச்சு இப்ப ஒன்னா போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஃப்ரை ஆகல சரியா, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் சிம்ல வச்சிருக்கேன், இதை எடுத்துடலாம். இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து இப்போ சில்லி பண்ணிடலாம். இப்ப நாம வந்து சில்லி பண்ற அளவுக்கு நாம எண்ணெய் ஊத்தி இருக்கோம். நாம வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சில்லி பண்ணிடலாம். இப்ப நாம வந்து இஞ்சியும் பூண்டியும் போட்டுடலாம். அதை நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நாம வந்து சில்லி போட்டுக்கலாம். சில்லிய வந்து ஒரு சில்லி தான் எடுத்திருக்கேன், அதை நாலா கட் பண்ணிருக்கேன். சில்லி வந்ததுக்கு அப்புறமா நாம ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை வந்து நான் ஸ்கொயரா கட் பண்ணிருக்கேன், இது மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கிருக்கு. இப்ப நாம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம வந்து ஃப்ரை பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நாம வந்து கொஞ்சம் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்றேன், நீங்க வேணும்னா ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நாம கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கெட்டி ஆகும், அப்பதான் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மஷ்ரூம் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைகளுக்கு கூட இந்த மஷ்ரூம் சில்லி ரொம்பவே பிடிக்கும். Thank you.